வெல்கம் பேக் டு குரலினிது. குழந்தைங்களுக்கு வந்து வேர்ட்ஸை புதுசு புதுசாக சொல்லி தரும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா செல்ஃப் டாக் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஒரு சில குழந்தைங்க ஏதாவது பார்த்த கார்ட்டூன் வச்சு இல்லை அவங்க பார்த்த படத்தை வச்சு அதை கேரக்டரை இமேஜின் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த கேரக்டரோட சேர்த்து இன்னொரு கேரக்டர் நம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அது மாதிரி இப்போ நான் ஆலன் கிட்ட வந்து இப்போ தான் செல்ஃப் டாக் வந்து எமர்ஜ் ஆகுது. செல்ஃப் டாக் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்ததுதான் எல்லாமே. இப்போ வந்து டூத் ப்ரஷில் வந்து ஒரு கார்ட்டூன் இருக்கும் இல்லையா, அந்த இமேஜ் இருக்கும் இல்லையா அனிமலோட இமேஜ், அந்த இமேஜ் பார்த்து ஆல் வந்து குட் மார்னிங் சொல்லுவான், குட் நைட் சொல்லுவான், நீ இதை தேடுனியா நான் ப்ரஷ் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லி கேட்பான். இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தது தான், அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுத்தது. இப்போ அவன் போய் பேசுகிறான் அப்படின்னா நான் அதை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் உள்ளே போய் என்ன சொல்லுவேன், ஆமாம் ஆமாம் தேடிச்சு தெரியுமா, என்கிட்ட வந்து கேட்டுச்சு ஆள் அண்ணா வந்து என்னை தேடினாங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லும்போது ஆளுக்கு என்னாங்கன்னா ஓகே என் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கார்ட்டூன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே கான்வர்சேஷனை கொண்டுட்டு போவோம். இப்போ சுத்தமாகவே பேசவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன டாய்ஸ் பிடிக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து ஆல் கூட பால் விளாட போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு சில குழந்தைங்க ஃபிசிக்கலி வந்து நல்லா எல்லா கேமும் நல்லா விளையாடுவாங்க. அப்போ குழந்தைங்க வந்து தூக்கி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து ரெடி 1 2 3 சொல்லிட்டு த்ரோ அப்படி சொன்னால் தான் போடணும் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது எனக்காவது ஒரு நாள் இப்போ வந்து உன்னோட டைம் நீ சொல்லு ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மேபி. இல்லைனா நீங்கள் ரெடி சொல்லுங்கள், 1 கொஞ்சம் பாஸ் விடுங்க, அவங்க வந்து 1 2 3 சொல்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை பால் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கார் வச்சு விளாடலாம். இப்போ கார் வச்சு நீங்கள் விளையாடும்போது என்னன்னாக்கா கார் வந்து அவங்களுக்கு ஓட்டிகிட்டு விளையாட தெரியும், ஆனால் சும்மா அப்படி தேய்ச்சிட்டே போயிட்டுருப்பாங்க செவத்து மேலே சோஃபா மேலே கீழே தரையில் எல்லா இடத்துலையும். ஆனால் அதில் வந்து எதுவுமே எந்த வார்த்தையுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னொரு கார் எடுத்து வச்சுக்கலாம், வச்சுட்டு மேலே போகுது கீழே வருது முட்டுது டமால் இப்போ கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணிகிட்ருங்க சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணும்பொழுது அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, ஓ அம்மா வந்து சொல்லிகிட்டே தான் விளையாடுறாங்க அப்போ நம்மளும் அவங்க சொல்லிகிட்டே தான் விளையாடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவாங்க, லிசன் பண்ணி அவங்க வந்து அதை உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க மேலே போகுது கீழே போகுது இடிச்சுக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை டெவலப் பண்ண பார்க்கணும். இப்போ இடிச்சுக்குச்சு அப்படின்னா இடிச்சதோடு கிடையாது, இப்போ என்ன பண்ணணும், நான் மெக்கானிக் அங்கிளுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோ என்னோடய வண்டி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க வந்து சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக அதில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போகணும். இல்லை இடிச்சிருச்சா சிச்சோ வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்திங்கனாலும் அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கேம்னாலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விளையாட்டு இது வரைக்கும் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ புதுசு புதுசாக அம்மா பேசுகிறத பார்க்கும் பொழுது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு வகையில் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் விழுந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கவுந்துருச்சு உடஞ்சிருச்சு எல்லா சீச்சின் முடியக்கூடிய எல்லா சென்டென்சஸும் நீங்கள் நல்லாவே ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ஆலனுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், மை ஃபாதர் நேம் இஸ் ஆரோக்கிய அருள்நாதன், இதை வந்து நான் ஆலனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஆலன் வந்து திருப்பி என்ன கேட்குறான், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு. நான் இனிஷியலாக அவனுக்கு தெரியணும், அவனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், மை ஃபாதர் நேம் இஸ் ஆரோக்கிய அருள்நாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1 வீக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஆள் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மை ஃபாதர் நேம் இஸ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லும்பொழுது இனிஷியலாக என்ன பண்ணால் ஏ அப்படின்னா என்ன வேறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு அப்படி பண்ணிவிட்டு ஆரோக்கிய அதுநாதன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் இல்லை அது உங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா பேர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நாள் வந்து அவன் வந்து நான் தப்பாக பண்ணுறத நான் தப்பாக சொல்கிறதாவும் சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சிச்சு, ஓகே அம்மாவோட அப்பா பேர் வேறு என்னோடய அப்பா பேர் வேறு அப்படின்றது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து திருப்பி அவன் கேட்கும்பொழுது நான் வந்து மை ஃபாதர் நேம் இஸ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனே என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி அவன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவன் திருப்பி என்கிட்ட கேட்குறான் வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் இப்போ மை ஃபாதர் நேம் இஸ்
ஆரோக்கிய அருணாதன் அப்படின் சொல்லும் பொழுது, ஏ வேற சொல்லு அப்படின்றான். வேற சொல்லு நம்ம சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், ஓ அவனுக்கு தெரியுது அப்போ நான் வேற பேர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது, இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்குறது என்னது அப்படின்னாக்கா, எக்கோலெலியா, அதாவது நம்ம சொல்கிற சென்டென்சஸ், அந்த ஃப்ரேசஸை திருப்பி திருப்பி சொல்கிறது. இனிஷியலாக நான் ஆலனுக்கு வந்து ஆலன் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுக்கும்போது யாருன்னு என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாலும் சரி, ஆலன் என்ன சொல்லுவானா, நான் தான். அம்மா யாருன்னு நான் தான். இதை கீழே போட்டு உடச்சது யாருன்னு நான் தான். அங்கே போய் எடுத்து வச்சது யாருன்னு நான் தான். அப்பா யாரு, நான் தான். என்ன கொஷின் கேட்டிங்கன்னா, யாருன்ற சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கனாவே அது வந்து நான் தான் அப்படின்ற ஆன்சர் சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அந்த சமயத்தில். என்னென்ன அது அவன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரிப்பீட் பண்ணுறான்னு சந்தோஷப்படுறதா, இல்லை ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறானே ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் தெரப்பிஸ்ட்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது லாங்குவேஜ் எமர்ஜிங்கில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப காமன் தான், அவன் வளர வளர சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து வேறு மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அம்மா யாருன்னு கேட்கும் பொழுது தானே நான் தான் அவன் சொல்கிறான். ஸோ அம்மா எங்கன்னு கேட்டுடலாம், அம்மா எங்கன்னு கேட்டால் இங்கே. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வேறையாகுதா? அந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு என்ன டெக்னிக் ஒர்க் ஆகுது அப்படின்ற பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆலனுக்கு வந்து மாடலிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. நான் என்ன அவன் பண்ணணும்னு நினைக்கிறானோ, எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டைமும் ப்ரஷ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதே கடமைக்கு ப்ரஷ் பண்ணுற ஆள் தான் நான் உண்மையிலேயே. ஆலனுக்காக தான் எப்படி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும், காலிலும் பண்ணணும் நைட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காகுல் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் வந்து ஆலனுக்காக தான் கற்றுக்கிட்டேன். ஆலனுக்காக நான் வந்து டைம் எடுத்து அதை நானும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் மேலும் கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த குழந்தைகிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லாத அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்மளாக பேசிகிட்டே இருக்கிறது, அதுவும் முக்கியமாக எந்த ரெஸ்பான்ஸும் குழந்தைகிட்ட இல்லை, குழந்தைங்க லிசன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி குழந்தைங்க விளையாடும் போது அங்கே போய் உட்காந்து அவங்க கூடவே இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுங்கள். அது என்ன விளையாடுறதா இருந்தாலும் சரி, பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுறாங்கன்னா நான் மேலே மேலே வைக்கிறேன், வீடு வைக்க போகிறேன், கார் வைக்க போகிறேன், இதுக்கு மேலே ரெட் கலருக்கு மேலே ப்ளூ கலர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண பண்ண அவங்களுக்கும் அது தெரிய வந்துடும். ஓகே, நம்மளும் இது மாதிரி சொல்லணும், இதே மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே அவங்க என்கேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க.